ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னா, வாழைக்காய் வறுவல். இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. இதுக்கு நம்ம ரெண்டு வாழைக்காவை எடுத்து மேலே இருக்க மொத்தமான தோலை மட்டும் பீலரில் சீவிட்டு இதை நம்ம மீன் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது எப்படின்னு பார்க்குறீங்களா, வாழைக்காவை கொஞ்சம் கிராஸாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. பார்க்க மீன் மாதிரியே இருக்கும். இது மீனுக்கு நிகரான சுவையில் இருக்குங்க. உங்கள் கிட்ஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாழைக்காவை கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மிதமான கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இந்த வாழைக்காய் உடம்புக்கு ரொம்பவே சத்துங்க. வாரத்துக்கு மூணு முறை இதை சேர்த்துக்கிட்டா சுகரை கூட கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ வடைசட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் இதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆனதும் எடுத்துருங்க. இது நீங்கள் எல்லா சாப்பாட்டுக்குமே சைடிஷ்ஷாக கடிச்சிட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். ரசசாதம் தயிர் சாதத்துக்கு கடிச்சிக்கிட்டிங்கன்னா கூட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்பவே சுவையாக வந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.